டெல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் என்பவர் நேற்று டெல்லியில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். இப்படத்தில் மாண்புக அம்மாவர்கள் குடநாடு எஸ்டேட்டில் 2017 ஏப்ரல் மாதம் 24 நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் என்னை சம்மதப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளார். இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது, துளியும் உண்மையில்லை. இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் மீதும் மற்றும் இவர்களுக்கு பின்புலமாக உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சம்பந்தமாக நேற்றைய தினமே சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்வார். உடனாடு எஸ்டேட்டில் 24/2017 நடைபெற்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 10 கைது செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த குற்றவாளிகள் இதுவரை நீதிமன்றத்திற்கு 22 சென்று வந்துள்ளனர். நீதிமன்றத்தில் ஏதும் சொல்லாதவர்கள் தற்போது புதிதாக ஒரு செய்தியை சொல்லி வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார்கள். வருகிற பிப்ரவரி மாதம் 2 இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இவர்களுக்கு பின்னால் யாரார் இருக்கிறார் என்பதை விரைவில் கண்டறியப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குற்றவாளிகள் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் டெல்கா பத்திரிகையினுடைய முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் என்பவர் நேற்று டெல்லியில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். இப்படத்தில் மாண்புக அம்மாவர்கள் குடநாடு எஸ்டேட்டில் 2017 ஏப்ரல் மாதம் 24 நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் என்னை சம்மதப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளார். இது முற்றிலும் உண்மைக்கு மாறானது, துளியும் உண்மையில்லை. இந்த செய்தியை வெளியிட்டவர்கள் மீதும் மற்றும் இவர்களுக்கு பின்புலமாக உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சம்பந்தமாக நேற்றைய தினமே சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை சட்டப்படி நடவடிக்கைகள் மேற்கொள்வார். உடனாடு எஸ்டேட்டில் 24/2017 நடைபெற்ற சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 10 கைது செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த குற்றவாளிகள் இதுவரை நீதிமன்றத்திற்கு 22 சென்று வந்துள்ளனர். நீதிமன்றத்தில் ஏதும் சொல்லாதவர்கள் தற்போது புதிதாக ஒரு செய்தியை சொல்லி வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார்கள். வருகிற பிப்ரவரி மாதம் 2 இந்த வழக்கு விசாரணைக்கு வர உள்ளது. இவர்களுக்கு பின்னால் யாரார் இருக்கிறார் என்பதை விரைவில் கண்டறியப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குற்றவாளிகள் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. போக்சோ சட்டத்திலும் ஆள் மாறாட்ட வழக்கிலும் சீட்டிங் செய்தியிலும் திருட்டு வழக்கிலும் கூலிப்படை வழக்கிலும் இப்படி பல்வேறு வழக்குகளில் இந்த குற்றவாளிகள் ஈடுபட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்கள் செய்தி வெளியிட்டுக்கிட்ட பொழுது ஒரு செய்தி சொல்லியிருக்கிறார்கள். மாண்பு அம்மா அவர்கள் கட்சி நிர்வாகியிடத்தில்
ஆவணங்களை பெற்று அங்கே கொடநாட்டில் வைத்திருந்ததாகவும் அதை எடுப்பதற்காக இவர்கள் சென்றதாகவும் ஒரு செய்தியை அந்த வீடியோவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த ஒரு நிர்வாகியிடத்திலும் எந்த ஆவணத்தையும் எப்பொழுதும் பெற்றது கிடையாது. மாண்பு அம்மா அவர்களுக்கு களங்கம் கற்பிக்கின்ற வகையில் செய்தி வெளியிட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளை தங்களுடைய குடும்ப உறுப்பினராக பாதிக்கக்கூடியவர், அனைவர் கட்சிக்காரிடத்தில் அன்பாக பழகக்கூடியவர், அவர்களுக்கு தேவையான பதவி விலகி அழகு பார்க்கக்கூடிய தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள். அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு களங்கத்தை கற்பிப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. மற்றும் திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல் என் மீது ஒப்பந்த முறைகேடு நடைபெற்றிருக்கின்ற ஒரு வழக்கை போட்டாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் போய் அது நிலுவையில் இருக்கிறது. பிறகு மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொன்மலச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக பொங்கல் பரிசு திட்டத்தை அறிவித்தோம். அதிலும் அவர் கட்சியைச் சேர்ந்தவரை விட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் செய்தார். பிறகு தமிழகத்திலே தொழில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதற்காக வருகிற ஜனவரி மாதம் 23-24 நடைபெறுகின்ற அந்த மாநாட்டை தடை செய்கின்ற விதமாக அதுக்கும் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒருபுறம் தொழிற்சாலை வரலைங்கிறாங்க, மறுபுறம் தொழிற்சாலை வருவதை தடுப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த திட்டத்தையும் தமிழகத்திலே கொண்டு வரக்கூடாது என்ற அடிப்படையிலே தொடர்ந்து வழக்கு தொடுப்பதுதான் இவருடைய வேலை என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு யார் யாரெல்லாம் இருப்பார் என்பதை கண்டறிந்து இந்த நிகழ்வுக்கு பின்புலமாக யார் இருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்து உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டி சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்தது என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டை எல்லா பகுதியிலும் ஊடகங்களிலும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நடைபெறுகின்ற கிராம சபை கூட்டத்தில் கூட அவர் நடத்துகிற கிராம சபை கூட்டத்தில் கூட இந்த கருத்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். உண்மையிலேயே மாண்பு இதயம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த பணியெல்லாம் துவங்கி நடைபெற்றுக் கொண்ட காலகட்டத்தில் இவர்கள் உயர்நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை ரத்து செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர். மாண்பு அம்மா அவர்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்றுதான் அறிவிக்கப்பட்டு அந்த பணியெல்லாம் துவங்கப்பட்டது. உள்ளாட்சி தேர்தலை நிறுத்தியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள். அதனுடைய செயல் தலைவராக இருந்தார் அப்பொழுது. அவர் எடுத்த முயற்சி தான் அந்த தேர்தலை தள்ளி வச்சாங்க. இப்போ கிராம சபை கூட்டம்னு எல்லா இடத்துலையும் அறிவித்து இவர் சென்றுட்டுருக்கார். என்ன வேடிக்கை என்னென்னா, இவர் துணை முதலமைச்சராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய வேலையை கிராமம் மற்றும் பேரூராட்சி நகரப்பகுதி மாநகராட்சி பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தருவது தான் அதனுடைய பணி. அதற்கு அமைச்சராக இருந்தவர் MK ஸ்டாலின் அவர்கள் தான். ஆனால் அப்பொழுதெல்லாம் செய்ய தவறிவிட்டார். குடி தண்ணீர் கொடுக்க, சாலை வசதி கொடுக்க, மின்சார வசதி கொடுக்க, இப்படி மக்களுக்கு அடிப்படை தேவை செய்கின்ற ஒரு பொறுப்பிலே அவர் இருந்தார். அதனுடைய இலாக்கா உள்ளாட்சித்துறை இலாக்கனுடைய அமைச்சராக இருந்தார். அப்பொழுதெல்லாம் அந்த பணியை செய்து தவற விட்டுவிட்டு இப்பொழுது கிராமத்துக்கு போய் கிராமத்தில் குடிநீர் இல்லை, சாலை இல்லை, மின்சாரம் இல்லைன்னா, ஆக இதையெல்லாம் செய்வதற்கு தான் உங்களுக்கு உங்களுடைய ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த காலகட்டத்தில் எது செய்யாத காரணத்தினால தான் இன்னைக்கு அம்மாவுடைய அரசு அந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலும் குறைபாடு இல்லாமல் சிறப்பாக
செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. உதாரணம் சொல்ல வேணும்னா எங்களுடைய நானாக இருக்கட்டும், மாண்புமிகு துணை முதலமைச்சராகட்டும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களாகட்டும், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே தங்களுடைய தொகுதிக்கு சென்று அடிப்படை தேவைகள் என்ன என்பதை ஆராய்ந்து உடனுக்குடன் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். என்னுடைய மாவட்டத்தில் கூட கடந்த மாதம் எடப்பாடி ஊராட்சி ஒன்றியத்தில் கூட்டத்தை போட்டு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் வரவழைத்து எல்லா பகுதியிலுமே நேரடியாக போய் என்னென்ன தேவை என்பதை அறிந்து உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து அந்த பணியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்றியத்துக்கு ஒரு டெப்டி கலெக்டரை நியமிச்சிருக்கிறோம். அந்த டெப்டி கலெக்டரு அந்த ரெண்டு ஒன்றியத்தில் இருக்கிற ஊராட்சிக்கு சென்று அந்த ஊராட்சியில் என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 99% மின்சார விளக்குகள் இன்றைக்கு எரியூட்டப்பட்டிருக்கின்றன. என்னுடைய மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதம் போகிறேன், ஒவ்வொரு மாதமும் அங்கே இருக்கிற மாவட்ட மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதற்கு தேவை நடவடிக்கை எடுக்கிறோம். அதே போல தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் அடிக்கடி தன்னுடைய மாவட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றார். அதே போல தான் அனைத்து அமைச்சர்களுமே அந்தந்த பகுதிக்கு சென்று அங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்துட்டு இருக்கிறோம். இவர் ஏதோ புதுசாக போய் கிராம சபை கூட்டம் கூட்டி இப்போ தான் பிரச்சனை தீர்க்குற மாதிரி ஒரு தோற்றத்தை இருக்கிறாரு. இதெல்லாம் அரசியலுக்கு காரணமாக போடுகின்ற நாடகம். ஏன்னா 3 வருஷமாக இருந்தது, ஏன் 3 வருஷமாக போய் கிராம சபை கூட்டம் கூட்டல, இப்பொழுது மட்டும் ஏன் நாணவாதம் வந்துடுது? அவை இதையெல்லாம் அரசியலுக்காக செய்கின்ற நாடகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது விசாரணை மேற்கொள்கின்றார்கள். விசாரணையில் யார் யார் என்பது அப்பொழுதுதான் தெரியும், இப்பொழுது எதுவும் தெரிவிக்க முடியாது. ஏனென்றால் அவர் மாதிரி எடுத்தேன் கவுத்தனா நான் சொல்ல முடியாது. இதாங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு குறித்து இன்றைக்கு புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில தான் அது தெரியும், அப்பொழுதுதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதுதாங்க இப்போ வழக்கு பதிவுபட்டிருக்குது. நேற்று இரவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த வழக்கில் அந்த விசாரணையில் இவரெல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விசாரணையில் தான் யார் யாரெல்லாம் இதுக்கு பின்பலமாக இருந்திருக்கிறாங்க, உண்மைக்கு பாரான செய்தி எதற்காக சொல்கிறாங்க என்பதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லை, நேரடியாக அரசியலே எங்களை எதிர்கொள்ள முடியாத திராணியற்ற முதுகலும் இல்லாத அவர்கள் தான் இப்படிப்பட்ட கோழைத்தனமான குறுக்கு வழியை கையாளுகிறார். சார், முதலமைச்சராக இருக்க உங்கள் மீது இவ்வளோ டெல்லியில் சென்று ஒரு ஆதாரங்கள், அதாவது ஒரு 16 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டு செகண்ட் அக்யூஸ்ட் 3வது அக்யூஸ்ட் 2 பேரையும் கூப்பிட்டு இது மாதிரியான வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்புலமாக மிகப்பெரியான அரசியல் இருக்கிறதா அல்லது உங்கள் மீதான கால்புணர்ச்சி? இது அரசியலுடைய பின்பலம் தான் நான் கருதுறேன். அதுக்கு தான் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறோம். அந்த வழக்கு விசாரணையில் தான் தெரியும். அதே ஒரு வழக்கு விசாரணை பண்ணால் தானே அதில் யார் யாரெல்லாம் அது சம்மந்தப்பட்டாலும் தெரியும். அதுக்கு தான் புகார் செஞ்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றோம். உண்மை வெளிச்சத்துக்கு வரும். ஆகவே இதில் யார் யார் இருந்தவர்களாம் வெளிச்சத்துக்கு வரும் நிச்சயமாக. குற்றச்சாட்டுகளை அரசு மீதும் உங்கள் மீதும் வச்சிருக்கிறார். அவர் எப்போ பார்த்தாலும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காரு. பார்த்த உடனே என்பாரு அவர் முதலமைச்சர் இருந்து விலக வேணும். அந்த முதலமைச்சர் மேலே குறிக்கோளாக இருக்காரு. அதே மக்களை சந்தித்து மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்று முதலமைச்சரான நாங்கள் யாரும் தடுக்க மாட்டோம். ஆனால் எங்களை வந்து குறுக்கு வழியில் கையாண்டு இந்த அரசை எந்த காலத்துக்கு கவிழ்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குரிய சிறப்பு அம்சங்களை அவரால் தடை செய்ய முடியாது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு குறித்து ஒரு புறம் விசாரணை நடந்திருக்கு. அதுலேயும் பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. இப்போ இந்த குடநாடுலையும் விவகாரத்துக்கு, அதாவது நீங்கள் குடநாடுங்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறார் அதில் பேட்டியிலேயே, அம்மா மருத்துவமனையில் இருக்கின்ற பொழுதேன்னு சொல்கிறார். அப்போ என்ன ஆகுது, ஏற்கனவே இதெல்லாம் திட்டமிட்டிருக்கிறாங்க. மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற பொழுதே இவர்கள் திட்டம் தீட்டு இருப்பதாக அவருடைய செய்தியிலிருந்து நமக்கு தெரியுது. அவர் வெளியிட்ட செய்தியிலிருந்து இருக்குது. இதையெல்லாம் முழுமையாக விசாரிச்சா தான் உண்மை வெளியிடும். இதுவரைக்கும் இது தொடர்பாக எவ்விதமான பதிலையும் கொடுக்கல. விவகாரத்தை பொறுத்தவரை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அது அவருடைய கருத்து. ஆகவே இதெல்லாம் வந்து விசாரணை வந்து நல்லா பார்த்துங்க. ஏற்கனவே சார்ஜெட் போட்டப்பட்டு அங்கே இருக்கின்ற மாவட்ட எஸ்பி முரளி ரம்பா அவர்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொண்டு இவர்கள் மீது வழக்கு பதிவுபட்டு இன்றைக்கு சார்ஜெட் போடப்பட்டு நீதிமன்றத்துக்கு போச்சு. 22 முறை நீதிமன்றத்துக்கு போய் ஆஜராகிருக்கிறாங்க. அப்பொழுதெல்லாம் ஏன் சொல்லலை? கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க.
ஆஜராகிட்டு இருக்கிறாங்க. இந்த வழக்கு வந்து பிப்ரவரி வருகிற பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வர இருக்குது, விசாரணை தொடர் இருக்குது. அப்பொழுது இந்த கேஸை நீத்து போகிற மாதிரி செய்கிறாங்களா, இல்லை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சில பேர் இந்த இயக்கத்தை மீதும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகச் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, இதுக்கு ஏதாவது களங்கம் கற்பிக்கின்ற விதமாக செயல்படுகிறார்களா, பின்பலமாக இருக்கின்றா என்பதையெல்லாம் விசாரணையில் தான் தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம்.